நடிகை நயன்தாராவுக்கும் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் நேற்று நல்ல படியாக நடந்து முடிஞ்சிருக்குது. சொல்லப்போனால் தமிழ் சினிமா ரசிகர்கள் பல வருஷங்களாக காத்திருந்த விஷயம் நேற்று நிறைவேறியிருக்குது. எப்படா இவங்களோட பேர் திருமணம் பண்ணிப்பாங்க, ரொம்ப வருஷங்களாக காதலாகவே இருந்து வந்துட்டுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான ஏக்கம் வந்து நயன்தாரா ஃபேன்ஸுக்கு இருந்து வந்துட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுற விதமாக ரொம்ப கிராண்டாக அவங்களோட திருமணம் நேற்று நடந்திருக்குது. இவங்களோட திருமணம் ஆரம்பத்தில் June 9 திருப்பதியில் நடக்க போகிறதா தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் அங்கே 150 பேர் 200 பேருக்கு பர்மிஷன் கிடைக்காததால் அந்த பிளானை அப்படியே ஒதுக்கிட்டு மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஷெரட்டன் கிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டலில் தான் இவங்களோட திருமணம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. அது சமயம் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பித்து ஷாருக்கான் வரைக்கும் பல பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் ரஜினிகாந்த் அவர்கள் தான் தாலி எடுத்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தகவல் வெளியே வந்திருக்குது. இந்த நிலையில் நயன்தாரா அப்புறம் விக்னேஷ் சிவன் இவங்க ரெண்டு பேருமே திருமணம் முடிஞ்ச கையோட முக்கியமான விஷயத்த ஒன்று பண்ண போகிறாங்களாம். என்னதான் ரொம்ப கிராண்டாக ஸ்டார் ஹோட்டலில் இவங்க திருமணம் நடந்தாலும் அவங்களுக்கு திருப்பதியில் வந்து கல்யாணத்தை நடத்த முடியல அப்படிங்கிற ஏக்கம் வந்து ஒரு பக்கம் இருக்குதான். அந்த ஒரு காரணத்தால் இப்போ கல்யாணம் முடிஞ்சு ஸ்டார் ஹோட்டலில் ரெஸ்ட் எடுத்துருக்கக்கூடிய நயன்தாரா விக்னேஷ் சிவன் இவங்க ரெண்டு பேருமே இப்போ உடனடியாக திருப்பதி போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், திருப்பதி போயிட்டு ஏழுமலையான தரிசனம் பண்ணிட்டு தான் அவங்களோட அடுத்த வேலையெல்லாம் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்குது. இது கூட ஒரு கூடுதல் செய்தி என்ன அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 20,000 குழந்தைங்களுக்கு அன்னதானம் போடுறதுக்கும் பிளான் பண்ணியிருக்காங்களாம். கோடி ரூபாயை செலவு பண்ணி இவங்க கல்யாணம் பண்ணதை கூட யாரும் பெருசாக பேசலை. இந்த 20,000 குழந்தைங்களுக்கு அன்னதானம் போட போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியே வந்ததுக்கப்புறமா உங்கள் மனசு மாதிரி நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் இப்போ நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நயன்தாரா விக்னேஷ் சிவன் இவங்க ரெண்டு பேருமே கடந்த ஒரு 2-3 மாதத்தில் அடிக்கடி திருப்பதி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நம்ம பார்த்துருப்போம். அந்த வகையில் கூடிய சீக்கிரம் இவங்க ரெண்டு பேரும் பொண்ணு மாப்பிளையாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை நம்ம திருப்பதியில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தகவல் வெளிவந்திருக்குது. June 11 ப்ரெஸ் பீப்புளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போகிறாங்க. ப்ரெஸ் பீப்புள் கூட சேர்ந்து விருந்து சாப்பிட போகிறாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே விக்னேஷ் சிவன் அறிவிச்சிருந்தாரு. அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குதான். இது மாதிரி அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஹனிமூனுக்கு என்ன ஊர் போக போகிறாங்க, வெளியூர் எங்கேயும் ட்ரிப்பு போக போகிறாங்களா அப்படிங்கிற விஷயத்த கூடிய சீக்கிரம் அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சொல்லவே வேணாம், நயன்தாரா வாடகைக்கு ஒரு ஃப்ளைட்டே வச்சுருக்காங்க. அவங்க நினச்சாங்கன்னா எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் சரி, இல்லை இந்தியாவுக்குள்ளேயே எங்கே வேணாலும் அவங்க டூர் போகலாம். கூடிய சீக்கிரம் அந்த ஃபோட்டோவையும் அவங்க வெளியிடுவாங்க. இவங்களோட திருமண வீடியோவை பிரபல ஓடிடி தளமாக இருக்கக்கூடிய நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்கியிருக்கிறதால அந்த எல்லா ஃபுட்டேஜஸையும் எடிட் பண்ணி கூடிய சீக்கிரம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் யாரெல்லாம் நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமண வீடியோவை பார்க்குறதுக்கு அவளாக காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.